So last class we discussed about class B as well as class AB bar amplifier. So that is complementary symmetry type as well as push-pull class B bar amplifier we discussed. In the particular class, we have class C bar amplifier and bar MOSFET. Class C bar amplifier using MOSFET we have discussed. So class C power amplifier generally it is based biased in the active region. Nama class B irukum AB irukum cut off region nama paathirukom. Class C abingara vandu it is biased in the active region. So adha ungalku output signal abingara vandu kore distortion oda ungalku vandu produce aagum. Seriya? So in the biasing arrangement adhaavad active region la nammudaiya biasing irukkadanala transistor vandu it remains in the on region even when there is no input signal. So input signal illamale ungalku transistor vandu on state la dhaan irukum. So idhila ungalku vandu definitely there is poor efficiency of the class A amplifier. So idhila class A amplifier la ungalku vandu and the biasing abingiradhu active region la irukku. இன்புட் சிக்னல் இல்லாமலே உங்களுக்கு வந்து அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஸ்டேட்ல இருக்கு. எஃபிஷியன்சி உங்களுக்கு குறையா இருக்கு. எஃபிஷியன்சி எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த கிளாஸ் சி பார் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். சோ கிளாஸ் சி பார் ஆம்பிளிஃபையர்ல வந்து தி டிரான்சிஸ்டர் இஸ் பயஸ்ட் such that it remains off for no signal conditions. ஓகே சோ சச்சுரேஷன் ரீஜன்ல நம்ம இத ஆபரேட் பண்றோம். பட் இந்த கிளாஸ் ஏ ஆக்டிவ் ரீஜன் நம்ம ஆபரேட் பண்றோம். கிளாஸ் சி ல வந்து சச்சுரேஷன் ரீஜன்ல ஆபரேட் பண்றோம். When an input signal is present, adha input signal present a irumbodhu nama saturation region la vandu id operate pandrom and the transistor remains biased for no signal conditions. Okay, idhe maari transistor vandu off state la irumbodhu current ungalku romba koraiya irukum and the transistor dissipates negligible power. Idha ungalku andha circuit la koduthirukanga. For the case of class C output stage we have the base voltage VB as a transistor Q ல கொடுத்துருக்கோம் டு RFC. ஓகே then we have the capacitor C. ஓகே capacitors are connected in the parallel mode. ஓகே where we use the harmonic filter. ஓகே அதுல இருந்து உங்களுக்கு ஆண்டனா 50 ஓம் அப்படிட்டு கொடுத்துருக்கோம். So similarly when the transistor operates in the saturation the voltage across it is very small. So, உங்களுக்கு வந்து அந்த பவர் டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறையவே இருக்கும். ஸோ கிளாஸ் சி ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு அந்த டிரான்சிஸ்டர் உங்களுக்கு குறைய பவர் வந்து டிசிபேட் பண்ணும்போது அதோடைய எஃபிஷியன்சி வந்து கிளாஸ் ஏ விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து கிளாஸ் சி ஆம்பிளிஃபையர் வந்து லீனியராக இருக்கிறது. இட்ஸ் நான் லீனியர் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் அ டிஸ்டார்டட் அவுட்புட். நம்ம கிளாஸ் ஏல வந்து டிஸ்டார்ஷனுங்கிறது குறைய இருக்கும் பட் கிளாஸ் சியில் வந்து டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் லீனியாரிட்டியும் ரொம்ப குறையவே இருக்கும். தட்ஸ் அ ரீசன் இட் இஸ் கால்ட் அஸ் நான் லீனியர். ஓகே ஸோ கிளாஸ் சி ஆம்பிளிஃபையர் உள்ள மேஜர் டிராபிக் வந்து டிஸ்டார்ஷனும் நான் லீனியாரிட்டியும். இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னா எல்பிஎஃப் அதாவது லோ பாஸ் ஃபில்டர் வந்து அவுட்புட்டில் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். இப்போ இந்த டிராபேக் இந்த கிளாஸ் சி பார் ஆம்பிளிஃபையரோட டிராபேக்கை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம்னா நம்ம லோ பாஸ் ஃபில்டரை வந்து நம்ம அவுட்புட்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுனால ஹையர் ஃப்ரீக்வன்சி ஹார்மோனிக்ஸ் எல்லாத்தையுமே அது பிளாக் பண்ணி சிக்னல் ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் லோடுக்கு வந்து பாஸ் ஓவர் பண்ணலாம். இந்த கிளாஸ் சி பார் ஆம்பிளிஃபையரில் ஒரு வேவ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த இன்புட் வேவ் ஃபார்ம். ஸோ அதில் உங்களுக்கு அந்த வேவ் ஃபார்ம் கரஸ்பாண்டிங் டு த காமன் எமிட்டர் சேச்சுரேஷன் ஸ்டேட். இது வந்து இட்ஸ் ஆன் ஸ்டேட் and this is in off state. So on state la conduct agadhu off state la mattum adhu conduct agum. So this is the output at the collector stage. When the input signal is positive and above the cutting voltage of the transistor, transistor operates in the saturation region. Okay, so during this period the output voltage is equal to the saturation voltage of the transistor and remains constant as long as the input signal is above the cutting voltage. So உங்களுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து will be equal to this VCE saturation. Okay. இப்போ இதில் வந்து இன்புட் வந்து அபோவ் கட்டிங் வோல்டேஜ் இருக்கும்போது வி நாட் வந்து விசிஇ சேச்சுரேஷன் அப்படின்னு பார்த்தோம். இன்புட் வந்து கட்டிங் வோல்டேஜோட குறைய இருந்ததுன்னா
transistor வந்து half state க்கு போகும் okay so அப்போ உங்களுடைய v naught அப்படிங்கறது வந்து vc அப்படினு சொல்லி உங்களுக்கு போகும் இது வந்து for the case of half state so இந்த output voltage தான் நம்ம வந்து actually fill in பண்றோம் புது கெபாசிட்டர் okay that's what you call it with a low pass filter so the low pass filter வந்து high frequency harmonics வந்து suppress பண்ணி உங்களுக்கு வந்து output வந்து input signal க்கு similar ஆ உங்களுக்கு வந்து outputன்றது வந்து கொடுக்கும் okay and next we go for the efficiency of class C amplifier so class C amplifier எப்படி மாடல் பண்றோம் அதாவது efficiency calculate பண்றதுக்காக எப்படி மாடல் பண்றோம் அப்படிங்கறது கொடுத்திருக்கு okay so RFC அப்படிங்கறது கொடுக்கும் it's a variable capacitor okay and then அதுல இருந்து உங்களுக்கு அந்த VCC சப்ளை அப்படிங்கறது கொடுக்கும் IDC ங்கறது வந்து கரண்ட் so VC அதுல இருந்து உங்களுக்கு சுவிட்ச் அப்படிங்கறது இருக்கு VC saturation அப்படினு இருக்கு இதுல உங்களுக்கு கெபாசிட்டர்ங்கிறது இருக்கு filter and load is connected so output waveform அப்படிங்கறது வந்து VC saturation வந்து increases the maximum voltage VM so VCC அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கிடைக்குது this is the output waveform of the circuit so collector voltage நீங்க எப்படி கால்குலேட் பண்றீங்கன்னா collector voltage is equal to saturation voltage plus VM into cos omega t so VCF is equal to VCF saturation for இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சுவிட்ச் வந்து க்ளோஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த இந்த காம்போனன்ட் வந்து அடிபடுது so அதனால தான் VCF is equal to VCE saturation இது nothing but transistor on ஆன் ஸ்டேட்ல இருக்கிறதுனால சுவிட்ச் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கும் and similarly time average value of vc of t அப்படிங்கறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1 by t of integral 0 to t is equal to vcc okay so இப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது உங்களோட vc saturation வந்து vm ஓட ரொம்ப குறைய இருக்கிறதுனால நம்மளுடைய vcc அப்படிங்கறது வந்து vc saturation கூட that integral 0 to t by 2 அந்த t by 2 ங்கறது வந்து டைம் இன்டர்வல் t by 2 vc of t okay so vc saturation plus அந்த இந்த இத வந்து நம்ம கொண்டு 1 by t into integral 0 to t by 2 vm of t cos omega t dt அப்படினு சொல்லி வரோம் this is nothing but vcc equal to vc saturation plus இந்த 1 by t integral 0 to t by 2 vm of t cos omega t dtங்கறது வந்து vm by pi அப்படினு சொல்லி இருக்கும் so vm அப்படிங்கறது வந்து pi into okay pi into vcc minus vc saturation correct ah ena nam lcm edukkumbodhu pi into vc saturation varum indha side la pogumbodhu it is pi into sorry minus pi into vc saturation adhanaala dhaan vm is equal to pi into vcc minus vce saturation so your dc power abingiradhu idhu valiya nam calculate pannalam vdc is equal to vcc into idc and your total power dissipated will be equal to vce saturation into idc and similarly your pac idu ungalku nalave theriyum pdc minus the total power dissipated so pdc abingiradhu inga substitute panikonga vcc into idc minus pt the total power abingiradhu vandu vce saturation into idc idu idc ingra common edukala so vcc minus vce saturation into idc idhula nama efficiency ingradha calculate pandrom eta eta is equal to PAC by PDC. இந்த PAC இங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். VCC minus VC saturation into IDC. சரியா? அதே மாதிரி PDC அப்படிங்கறத நீங்க ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருக்கீங்க. VCC into IDC. அத நீங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்றீங்க. சோ IDC IDC ங்கறத கேன்சல் பண்றீங்க. சோ இட் இஸ் VCC minus VC saturation by VCC. இத காமனா VCC நம்ம எடுத்து கேன்சல் பண்ணலாம். சோ 1 minus VC saturation by VC. So this is your efficiency factor. Okay, so VC saturation வந்து உங்களுக்கு குறையா இருக்கும் as when compared to VCC அப்போ உங்களுடைய efficiency வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் okay so உங்களுக்கு வந்து அந்த efficiency factor வந்து 90% வரைக்கும் உங்களுக்கு வந்து efficiency உங்களுக்கு கொடுக்கும் எப்போ condition அப்படினா VC saturation is less than VCC நெக்ஸ்ட் நம்ம பார் மாஸ்டர் பத்தி பார்ப்போம்
பார் மாஸ்பெட் அப்படிங்கிறது வந்து யூஸ் மாஸ்பெட் அதே இந்த மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர் டிரான்சிஸ்டர் ஃபார் ஹையர் பார் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ அது நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ட்ரெயின் கரண்ட் ஃபார் த என் சேனல் மாஸ்பெட் இஸ் கிவன் பை 1/2 மியூ எம் சி ஆக்ஸ் டபிள்யூ பை எல் இன்டூ விஜிஎஸ் மைனஸ் விடி. ஓகே, ஸோ ஆக்சைட் கெப்பாசிட்டன்ஸ் இன்டூ வித் பை லென்த் இன்டூ கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் மைனஸ் த்ரெஷோல்ட் வோல்டேஜ். ஓகே, அப்போ இந்த இதில் வந்து இந்த கரண்ட் அந்த கரண்ட் ப்ரொடியூசிங் கேபபிலிட்டி ஆஃப் மாஸ்பெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வித்தை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெருசாகவே நம்ம சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லென்த்தை வந்து குறையவே சூஸ் பண்ணுறோம், ஏன்னா நம்ம வித்து நியூமரேட்டர் லென்த் வந்து நியூமரேட்டர் வித்து ஜாஸ்தியாகவும் லென்த் வந்து குறையாகவும் நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ சேனல் லென்த் அந்த லென்த் வந்து குறைய சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக உங்களுடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து குறைய இருக்கும். ஸோ இந்த டெப்லேஷன் ரீஜன் இந்த ரிவர்ஸ் பயஸ் பாடி டு ட்ரெயின் ஜங்ஷனில் வந்து டெப்லேஷன் ரீஜன் வந்து உங்களுக்கு அந்த சேனலோட அப்படியே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அதில் இருந்தால் அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து ஒரு பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நடக்குது. ஸோ ரிசல்டிங் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஹையர் வோல்டேஜ் இல்லை வந்து ஒரு மேபி ஒரு ஹையர் ஆம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த ஒரு வோல்டேஜ் பிரேக் டவுன் தான். ஸோ இதுக்காக நம்ம வந்து வி ஆர் யூசிங் நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் ஃபேப்ரிகேட்டிங் ஷார்ட் சேனல் 1-2 மைக்ரோமீட்டர் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம டபுள் டிஃப்யூஸ்டு இல்லைன்னா வந்து சிமாஸ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாஸ் டிரான்சிஸ்டரில் வந்து நம்ம டபுள் டிஃப்யூஸ்னால அது வந்து டிமாஸ் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சோர்ஸு கேட்டு அதில் உங்களுக்கு என் சேனல் அதாவது இங்கே வந்து என் ப்ளஸ்ஸு சோர்ஸ் என் ப்ளஸ் இதில் உங்களுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது. இந்த என் ப்ளஸ் பகுதியில் உங்களுக்கு பி ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது, என் ப்ளஸ் கரஸ்பாண்டிங்காக என் மைனஸ்ங்கிறது இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி இருக்குது, இது வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது. ஸோ டிவைஸ் இஸ் ஃபேப்ரிகேட்டட் ஆன் அ லைட்லி டோப்ட் என் டைப் சப்ஸ்ட்ரேட். ஓகே, இந்த என் டைப் சப்ஸ்ட்ரேட்டு வித் அ ஹெவிலி டோப்ட் ரீஜன் ஆன் த பாட்டம் ஆஃப் த ட்ரெயின் கான்டாக்ட். ஓகே, ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டிஃப்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து பி டைப் பாடி ரீஜனுக்காகவும் இன்னொன்று வந்து என் டைப் சோர்ஸ் ரீஜனுக்காகவும். ஸோ ஆப்ரேஷன் ஆஃப் த பவர் மாஸ்ஃபெட், ஸோ இதில் வந்து கேட்டு சோர்ஸ் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது அதை வந்து எங்கே அப்ளை பண்ணுறோன்னா விச் இஸ் கிரேட்டர் தன் த த்ரெஷோல்ட் வோல்டேஜ் விடி. ஸோ இப்படி நம்ம இன்டியூஸ் பண்ணும்போது உங்களுடைய சேனல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், நத்திங் பட் யா லென்த் அதாவது சேனல் லென்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறையவே இருக்கு. ஓகே, ஹியர் ஆக்சுவலி கரண்ட் கண்டக்ஷன் அப்படிங்கிற வந்து எலக்ட்ரான்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு வருது ஃப்ரம் த சோர்ஸ் டு த ரிசல்டிங் ஷார்ட் சேனல், அதில் இருந்து உங்களுக்கு சப்ஸ்ட்ரேட்டு போய் அங்கேருந்து வேர்டிகலி டு த சப்ஸ்ட்ரேட் டு த ட்ரெயினுக்கு வந்து உங்களுக்கு போகுது. ஸோ உங்களுடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படிங்கிற வந்து இட் வில் கோ ஹை அப். ஓகே, ஒரு 600 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு போகும். ஓகே, உங்களுடைய டிமாஸ் டிரான்சிஸ்டர் எவ்வளோ ஷார்ட் சேனலாக உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் 600 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு மேலே போகும். எதனால் இந்த ப்ராசஸ் என்டையராக நடக்குது, இப்போ டிமாஸ் டிரான்சிஸ்டர் உங்களுக்கு ஷார்ட் சேனலில் இருக்குது அது பிரேக் டவுன் வோல்டேஜ் ஸ்டில் கூடிகிட்டே இருக்குது, அதுக்கு ரீசன் என்ன, நம்மளுடைய டெப்ளீஷன் ரீஜன் வந்து லைட்லி டோப் சப்ஸ்ட்ரேட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலையும் அந்த சேனலோட ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாதனாலையும் நம்மளுடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியாக போகும். தெரஃபோர் மாஸ் டிரான்சிஸ்டர் சைமல்டேனியஸ்லி ஹாஸ் அ ஹை கரண்ட் கேபபிலிட்டி அப் டு 50 ஆம்பியர். ஓகே, அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பவர் மாஸ்ஃபெட். ஸோ பவர் மாஸ்ஃபெட் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்மால் சிக்னல் மாஸ்ஃபெட்ஸ் மாதிரியே அது அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது இருக்கும், ஒரே ஒரு சில டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி வர்சஸ் விஜிஎஸ் அப்படிங்கிற வேவ் ஃபார்ம் பார்க்கும்போது நம்மளுடைய வேவ் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக போகும் ஃபார் த ஸ்கொயர் வேவ் சாரி ஃபார் த ஸ்கொயர் லா அண்ட் அ லீனியர் வேவ் ஃபார்ம் இஸ் அப்படிங் எக்ஸ்போனென்ஷியலாக போயிட்டு அப்புறம் லீனியராக உங்களுக்கு வந்து அந்த வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது போகும். இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, அதுதான் வந்து சப் த்ரெஷோல்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ பவர் மாஸ்ஃபெட்ஸ் அப்படிங்கிறது வந்து
it is having a threshold voltage of 2 volt to 4 volt. So, either one, the drain current is related to VGS, the gate to source voltage, by the square law characteristic. So, ID is equal to 1 by 2 C aux into W into U saturation into VGS minus VT. So, U saturation of the saturated velocity value. Normally, value on the 5 into 10 power 6 centimeter per second for electrons in silicon. Next, nama temperature effects pathi paapom. Nothing but the ID VGS characteristics. So, ID versus VGS la vandhu, ungalukku waveforms appadinu solli varudhu. For zero temperature coefficient point la vandhu, for different temperatures appadinu varudhu. Plus 125 degree Celsius, idhu vandhu 55 degree Celsius and 25 degree Celsius. Next, vandhu nama comparison of MOSFET with bar BJT appadingara paapom. Power mass MOSFET it's a majority carrier device, but a power power BJT as the name implies, bipolar junction transistor, it is a bipolar device. Power MOSFET is a voltage control device, okay, but power BJT is a current control device. Power MOSFET the output is controlled by the controlling the gate voltage, but power BJT the output is controlled by controlling the base current. So, power MOSFET la undu positive temperature coefficient irukku. So, parallel operation undu romba easy. Power BJT la undu negative temperature coefficient irukku. So, the resistors undu share pandrathu undu kandipa avasiyam. Power MOSFET la undu drive circuit undu romba simple a irukum. So, constant voltage abingira undu provide pannite irukum. In the case of power BJT, drive circuit is complex and it provides constant base. Switching losses வந்து குறைய இருக்கும் ஏனா வந்து switching time வந்து ரொம்ப குறைய இருக்கு in the case of power MOSFET and switching losses வந்து power BJT ல ಜಾಸ್ತಿಯா இருக்கும் MOSFETs வந்து lesser voltage இருக்கும் current ratings உங்களுக்கு குறையவே இருக்கும் but the case of power BJT higher voltage உம் current ratings உம் ಜಾಸ್ತಿಯாவே இருக்கும் switching frequency high ஆ இருக்கும் in the case of power MOSFET and switching frequency ரொம்ப குறைய இருக்கும் in the case of power BJT. Power MOSFET ல செகண்டரி பிரேக் டவுன் ப்ராப்ளம் இருக்காது power BJT ல வந்து செகண்டரி பிரேக் டவுன் ப்ராப்ளம் இருக்கும் எதனால அப்படினா நம்மளுடைய நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து ಜಾಸ್ತಿ இருக்கிறதுனால செகண்டரி பிரேக் டவுன் ப்ராப்ளம் இருக்கு power MOSFET ல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆதே மூக்கு கிச்சு மறுபடி எடிய பாக்கு மூக்குல வெட்டி resistance and conduction losses on the power MOSFET la jaasti a irukum in the case of power BJT conduction losses on the koreyave irukum next nama MOSFET use panni nammude class AB power amplifier eppadi operate aagudengradha paapom so idla common supply voltage VDD idla vandu minus VSS ingradhu irukku transistor Q1 Q2 ingradhu irukku ஒன்று ஆனில் இருக்கும்போது இன்னொன்று ஆஃபில் இருக்கும் அதில் இருந்து உங்களுக்கு QN QPன்னு போகுது ஓகே அதே மாதிரி தான் தட் இஸ் ஃபெட்வா காமன் லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆறு இது வந்து இன்புட் வோல்டேஜ் இதில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜுங்கிறது இருக்குது லோடுக்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் வந்து IL ஸோ கரண்ட் அந்த பயாஸ் கரண்ட் ஐ பயாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு Q1க்கு Q2க்கும் உங்களுக்கு ஃப்ளோ ஆகி உங்களுக்கு ஒரு டிசி பயாஸ் அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் விசிஜியில் உங்களுக்கு கொடுக்குது ஓகே எதுக்கு பக்கத்துலனா பிட்வீன் கியூஎன் அண்ட் கியூபி ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கணும் பிட்வீன் கியூஎன் அண்ட் கியூபி அண்ட் கேட் கரண்ட் அதாவது ஜீரோ கேட் கரண்ட் ஆஃப் கியூஎன் ரிசல்ட்ஸ் இன் த கரண்ட் த்ரூ கியூஎன் அண்ட் கியூ டூ விச் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஸோ உங்களுடைய ஐக்யூ வேல்யூ அப்படிங்கிற வந்து நம்மளுடைய ட்ரெயின் கரண்ட் விஜிஎஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஐடி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ பயஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு கேஎன் டேஷ் இன்டு டபிள்யூ பை எல் ஒன் இன்டு விஜிஎஸ் ஒன் மைனஸ் விடிஎன் ஹோல் ஸ்கோர் அதே மாதிரி கியூ டூக்கு வந்து அதே மாதிரி தான் ஐடி டூ சீக்குவல் டு ஐ பயஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு கேஎன் டேஷ் போல கேபி டேஷ் டபிள்யூ பை எல் டூ விஜிஎஸ் டூ மைனஸ் விடிபி த ஹோல் ஸ்கோர் காமன் கேட் வோல்டேஜ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா ஃப்ரம் த கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் ஒன் அண்ட் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் டூ ஸோ விஜிஎஸ் ஒன் ப்ளஸ் விஜிஎஸ் டூ
which is equal to and the idha vandha neenga add pandrenga okay so vtn plus vtp plus square root of 2 into I by s into 1 by root of kn dash w by l of 1 plus 1 by k root of kp dash w by l of 2 அப்படிங்கறது வரும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இத வந்து i i பயஸ்ங்கறது வந்து iq அப்படினு சொல்லி கொண்டு வர்றீங்க அதே ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும் 1 by root of kn dash w by l of for the case of n and plus 1 by root of kp dash w by l of p அப்படிங்கறது வரும் so iq இதுல இருந்து நம்ம iq நம்ம கால்குலேட் பண்றதுன்னா இட் இஸ் i பயஸ் into 1 by square root of kn dash w by l of 1 plus 1 by square root of kp dash w by l of 2 okay, divided by 1 by square root of kn dash w by l of n plus 1 by square root of kp dash into w by l of p okay the whole square so இதுல இருந்து நாம என்ன கெட் பண்றோம்னா kp dash w by l of 2 is equal to kn dash w by l of 1 அதே மாதிரி kp dash w by l of 1 is equal to kn dash w by l of n அப்படிங்கறது சோ இத வந்து நம்ம அந்த 6 அண்ட் 7 ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து 5ல நாம சப்ஸ்டிட் பண்ணும்போது அதாவது kp dash w by l of 2 kp dash w by l of p இத வந்து எல சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுடைய iq equal to i by s equal to into 1 by square root of kn dash into w by l of 1 plus 1 by divide root of kn dash into w by l of 1 அதாவது இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் சப்ஸ்டிட் பண்றீங்க அதாவது ரைட் ஹேண்ட் சைடை சப்ஸ்டிட் பண்றீங்க ஹோல் டிவைடட் பை 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்கு பதில அந்த இது வந்து kn dash w by l of n plus இந்த kp dash க்கு பதில kn dash w by l of n அப்படினு சொல்றோம் சோ இது வந்து ஆட் பண்ணும்போது 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் kn dash w by l of 1 டிவைடட் பை 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் kn dash w by l of n ஓகே so which is equal to in the இது வந்து ஹோல் வந்து ஸ்கொயர் அப்படினு சொல்லி வரும் which is equal to i by s அப்படிங்கறது அதே தான் இந்த 2 by 2 by ங்கற வந்து கேன்சல் பண்ணி i by s into kn dash into w by l of n divided by kn dash w by l of 1 so iq is equal to i by s w by l of n divided by w by l of 1 அப்படினு சொல்லி வரும் இதில் இந்த மாஸ்ஃபெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த கிளாஸ் ஏபியில் வந்து மாஸ்ஃபெட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இதில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் ஸ்விங்கை வந்து ரொம்பவே அதை வந்து குறைக்கிறது ஓகே ரைட் ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வி நாட் அப்படின்னு சொல்லி அச்சீவ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த பயஸ் கரண்ட் சோர்ஸை வந்து அக்ராஸாக ஒரு டிசி வோல்டேஜ்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அதனால தான் நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து VDD minus V by S minus VGSN so maximum output voltage V naught max is equal to VDD minus the over threshold voltage அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது VOV அப்படின்னு சொல்லி சொல்றாங்க so VDD minus VOV under bias condition minus VGSN so in the V bias வல VOV for the bias condition அப்படினு போடுறீங்க அதே மாதிரி V naught max is equal to for the maximum value is equal to VDD minus VOV for the bias condition minus the VGSN போல VTN minus VOVN அப்படினு சொல்லி உங்களுக்கு வருது ஓகே so VOVN அப்படிங்கற வந்து இந்த ஓவர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அப்படினு சொல்லி சொல்லிருந்தேன் for the case of டிரான்சிஸ்டர் கியூஎன் ஸோ இதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய இந்த லோட் கரண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஃபார் த மேக்ஸிமம் கண்டிஷன் ஸோ அதோடைய மினிமம் சப்ளை வேல்யூ அப்படிங்கிற வந்து அதே வேல்யூ தான் விஓவி மேக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு விஎஸ்எஸ் பிளஸ் ஓவி ஸோ அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து அந்த மினிமம் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக உங்களுக்கு வரும் ஸோ விஎஸ்எஸ் பிளஸ் விஓவி ஃபார் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிளஸ் இந்த மைனஸ் விடிஎன் வரும்போது இங்கே வந்து பிளஸ் விடிபி வரும் இதில் மைனஸ் விஓபிஎன் வரும்போது இட் இஸ் பிளஸ் விஓவி ஓவிபி அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் ஓகே ஸோ வி நாட் மேக்ஸ் அண்ட் வி நாட் மின் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் சரியா
So VOVP அப்படிங்கற வந்து இட்ஸ் நதிங் பட் தி ஓவர் டிரைவ் வோல்டேஜ் ஆஃப் தி QP when sinking the maximum negative value of the IM. Okay. So in the VOP, in the VOVN அப்படிங்கற வந்து ஓவர் டிரைவ் வோல்டேஜ் ஃபார் QP and QN நம்ம கால்குலேட் பண்றதுனால நம்மளுடைய த்ரெஷோல்ட் வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியா நம்ம அச்சீவ் பண்ணி இந்த டிராபேக்கை வந்து மேக்ஸிமம் கேஸ்ல வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே. So this is all about this class C power amplifier. So class C power amplifier உடைய brief introduction அப்படிங்கறத பார்த்தோம். So class C amplifier வந்து class A amplifier வந்து எப்படி active regionல நம்ம apply பண்றோம். அதுல வந்து என்ன problem இருக்கு? அதாவது poor efficiency. அந்த efficiency problem வந்து எப்படி வந்து overcome பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம். But still class C power amplifierல வந்து distortion அப்படிங்கறது கூட இருக்கு. பட் டிஸ்டார்ஷன் கூட இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்றோம் அப்படிங்கறத வந்து சப்சிக்வெண்டா நம்ம வந்து பார்க்கலாம். சோ வி பிகின் வித் சர்க்யூட் ஆபரேஷன். சர்க்யூட் ஆபரேஷன்ல வந்து நம்ம கிளாஸ் சி உடைய அவுட்புட் ஸ்டேஜ் அதாவது ஹார்மோனிக் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணி ஹவ் வி ஆர் ஆபரேட்டிங் த சர்க்யூட் ஃபார் த ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. சோ இதுல வந்து உங்களுக்கு நான் லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து டிஸ்டார்டட் அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத பாத்தீங்க. அண்ட் தென் இன்புட் அவுட்புட் வேவ்ஃபார்ம்ஸ் அட் தி கலெக்டர் டெர்மினல் ஆஃப் தி கிளாஸ் சி ஆம்ப்ளிஃபையர்ங்கறத பாத்தீங்க. ஓகே. சோ V நாட் அப்படிங்கறது வந்து VC சச்சுரேஷன் அண்ட் V நாட் இஸ் ஈக்குவல் டு கலெக்டர் வோல்டேஜ் VC. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் கிளாஸ் சி ஆம்ப்ளிஃபையர்ங்கறத பாத்தோம். சோ தி மாடல் ஆஃப் தி கிளாஸ் சி ஆம்ப்ளிஃபையர் ஃபார் கிளாஸ் ஃபார் கால்குலேட்டிங் எஃபிஷியன்சின்னு பாத்தோம். அதோடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட் வேவ்ஃபார்ம்ங்கறத பாத்தீங்க. ஓகே. அண்ட் VCC அந்த ஃபேக்டர் எப்படி கொண்டு வந்தீங்க? சோ VCC உடைய என்டையர் ஈக்குவேஷன் அண்ட் தென் VM உடைய ஈக்குவேஷன் PDC பவர் டிசிபேட்டட் பை தி டிரான்சிஸ்டர் உடைய ஈக்குவேஷன் எல்லாமே பாத்தீங்க. அண்ட் தென் ஈட்டா அதாவது எஃபிஷியன்சி PAC பை PDC which is equal to 1 minus VC saturation by VCE. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பவர் மாஸ்ஃபெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க. சோ the structure of power MOSFET ID is equal to and the equation நீங்க பாத்தீங்க. and then அதுல வந்து என்னெல்லாம் problems இருக்கு in the case of similar MOSFET அப்படிங்கறத பாத்தீங்க. next double diffused or DMOS transistor பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். so how it is similar to MOS transistor but still அதுல operation எப்படி நடக்குதுங்கறத பாத்தீங்க. அப்புறம் next வந்து நம்மளுடைய characteristics அதாவது ID versus VGS அதோட relationship இல்லைனா வந்து டிபிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் ட்ரெயின் கரண்டோடைய ஈக்குவேஷன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸ் அதாவது ஜீரோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட் வந்து எங்கே அச்சீவ் ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் 125 டிகிரி செல்சியஸ் 55 டிகிரி செல்சியஸ் அண்ட் 25 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு எப்படி அச்சீவ் ஆகுதுங்கிறத பார்த்தீங்க. அண்ட் தென் பார் மாஸ்பெட்டும் பார் பிஜேடியும் உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கம்பேர் பண்ணோம். அண்ட் தென் கிளாஸ் ஏபி பவர் ஆம்பிளிஃபையர் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்ஃபெட் கிளாஸ் ஏபி பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ID1 ID2 குள்ள ஈக்குவேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். IQ குள்ள ஈக்குவேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் அவுட்புட் வோல்டேஜ் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோங்கிறத பார்த்தோம். இந்த மாஸ்ஃபெட் கிளாஸ் ஏபி டைப்பில் உள்ள டிராபேக்குங்கிறத பார்த்தோம். அதாவது அவுட்புட் வோல்டேஜ் ஸ்விங்கில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம்? V not max, V not min அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். வித் த கேஸ் ஆஃப் வி ஓவிபி அண்ட் வி ஓவிஎன் அதாவது ஓவர் டிரைவ் வோல்டேஜ் ஆஃப் கியூபி. ஓவர் டிரைவ் வோல்டேஜ் வந்து ஓவர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் கிளாஸ் ஏபி யூசிங் மாஸ்ஃபெட் டைப்.